வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரேய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். தவம் என்றால் என்ன? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நாம் அதை செய்யாமல் இருந்தால் கூட தவம் என்பது என்ன என்ற ஒரு கருத்து நமக்கு இயல்பாக கிடைத்துவிடும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த தவம் என்ற ஒரு வெளிப்பாடு எப்போதுமே உண்டு. மேலும் முக்கியமாக தவம் என்றால் வேண்டி கேட்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்வார்கள். நமக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்கு தவம் இருந்தால் போதும் என்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்படியான கதைகள், திரைப்படங்கள், பாடல்கள், நூல்கள் இப்படி நிறைய இருக்கின்றன. ஆனால் கேட்டு வாங்குவதுதான் இந்த தவமா என்று பார்க்கும் பொழுது அது அப்படி இல்லை. மேலும் வரம் கேட்பதற்காக நாம் தவம் செய்ய வேண்டிய நிலையும் இல்லை. யோகத்தில் இந்த தவம் தனி அறிதலுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த தவம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். அதை நாம் மிக எளிமையாகவோ வேடிக்கையாகவோ மாயாஜாலமாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தவம் அஷ்டாங்க யோகத்தின் 7வது நிலை என்று சொல்லலாம். இதை வடமொழியில் தியானம் என்று சொல்லுவார்கள். நாம் அழகான தமிழில் தவம் என்று சொல்லுகின்றோம். இந்த தவம் என்றால் நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டு அதற்குரிய அணுகுமுறையோடு ஒன்றியிருத்தல் என்று சொல்லலாம். இந்த தவம் என்பது யோகத்தில் வெறுமனே செய்யக்கூடிய யோகம் அல்ல. நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி முறை. இது கடின பயிற்சி முறையாக இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றோ மிக எளிமையாக அது மாறிவிட்டது. இந்த தவம் குறித்த உண்மைகள் வேதாந்தத்திலும் உண்டு, யோகத்திலும் உண்டு. வேதாந்தம் ஒரு நிலையில் உங்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்கும், தவம் குறித்த ஒரு தெளிவை கொடுக்கும். ஆனால் யோகம் உங்களை தவத்தையே செய்ய வைக்கும். விளக்கம் கொடுப்பது வேறு, செய்ய வைப்பது வேறு. அதனால்தான் வேதாந்தத்தை விட சித்தாந்தம் மிக உயர்வானது என்று ஒரு பொதுவான கருத்து உண்டு. ஏனென்றால் அது பாடமுறை, இது பயிற்சி முறை என்று சொல்லுவார்கள். இந்த தவம் சாதாரணமாக செய்வது என்பது மனதை அமைதிப்படுத்த பயன்படுத்துவார்கள். ஆனால் அது உண்மையிலேயே உதவுமா என்று பார்க்கும் பொழுது ஒரு பழக்கத்தை தான் ஏற்படுத்தி தரும். உண்மையாக ஒரு குரு வழியாக தவம் கற்று செய்யும் பொழுதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம் நிறைவேறுகிறது. அதனுடைய செயல்பாடு மிக உதவியாக நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தவம் நாம் செய்யப்படுகும் பொழுது மனதை உண்மையாக அறிந்து அதன் வழியாக உயிரை அறிந்து உயிருக்கு மூலமாக இருக்கின்ற ஆற்றலை அறிந்து அதன் வழியாக இந்த இயற்கையின் பேராற்றலான இறைநிலையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதன் வழியாக நாம் யார் என்ற ஒரு விளக்கத்தை இங்கே பெறுகின்றோம். இதற்கு யோகத்தில் குண்டலினி என்ற ஒரு உயிராற்றல் திணிவு சக்தியை நாம் உயர்த்தி கவனித்து வருகிறோம். குரு வழியாக உயர்த்தி வழித்து வருகின்றோம். இதற்கு தீட்சை என்ற ஒரு முறை இருக்கிறது. இந்த தீட்சை என்பது நம்முடைய பிறப்பில் ஒரு புதிய பிறப்பு என்று கூட சொல்வார்கள். வழக்கமான வாழ்க்கை முறையிலிருந்து விளக்கம் பெற்று வாழ்வதற்கான ஒரு பயிற்சி முறை என்று இந்த தவத்தை நாம் சொல்லலாம். குரு அல்லாத தவம் பால் என்று கூட சொல்வார்கள்.
அது பயன்படாது. முக்கியமாக இந்த அஷ்டாங்க யோகத்தில் ஏழாவது நிலைதான் இந்த தவம். அதனால் மிக எளிதாக யாருமே இதை செய்துவிடவும் முடியாது. 10 பேர் தவம் கற்றுக்கொண்டால் அதை தொடர்ந்து செய்பவர்கள் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள். 2 அல்லது 3 பேர் தான் இதை செய்வார்கள். ஏனென்றால் இந்த தவம் செய்யும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையில் சில விளக்கங்களையும் பெற வேண்டியுள்ளது. கடமைகளை பார்த்து கொண்டே செய்ய வேண்டிய காலம் இது. உலக கடமையை துறந்து குடும்ப கடமையை துறந்து தவம் செய்வது இக்காலத்தில் இல்லை. அது தேவையும் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை என்று மகசி அவர்கள் சொல்லுவார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. குடும்ப கடமை, சமுதாய கடமை, உலக கடமை என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை துறந்துவிட்டு தனியனாக தவம் செய்வது அவசியமில்லை என்று சொல்லுவார். அதனால்தான் இந்த வேதத்திரியம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தவத்தை கற்றுக் கொடுத்து அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது. கடமையில் தவறாத விழிப்புணர்வை கொண்டு அளவு முறையோடு துறவு மனப்பான்மையில் எது தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு அந்த முறையிலே பயன்படுத்திக் கொண்டு நாம் தவத்திலும் உயர்ந்து நம்மை நான் யார் என்று அறிந்து கொள்வதற்கு இந்த வேதத்திரியம் உதவுகிறது என்று சொல்லலாம். அத்தகைய தவம் குறித்து குருமான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்வதை கவனிக்கலாமா? தவம் என்னும் யோகமானது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறி. இதன் மதிப்புணர்ந்து பெரியோர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணம் செய்து மனித குலத்துக்கென உருவாக்கி போற்றி பாதுகாத்து தேவையும் தகுதியும் உள்ளவர்களுக்கு உதவி செய்தனர். தற்காலத்தில் வாணிப நோக்கமுள்ள பலரால் யோகத்தின் கருத்தும் செயல்முறைகளும் விளைவுகளும் திரித்து கூறப்படுகின்றன, பரவலாக போதிக்கப்பட்டும் வருகின்றன. மாயாஜாலங்களை புரிந்து மக்களை மயக்கவல்ல அற்புத ஆற்றல்களை அளிக்கும் பயிற்சியே யோகம் என்று சொல்லப்படுகிறது. தனி மனிதன் பெருமையையும் புகழையும் உயர்த்தும் ஒரு சாதனைதான் யோகம் என்றும் பொதுமக்கள் கருத்து கொள்ளுமாறு யோகத்திற்கு பல பொருள்கள் கூறப்படுகிறது. பல இடங்களில் யோகமெனும் தவத்திற்கு உண்மை விளக்கத்தை கூறி வருகிறேன். அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மை உணர்ந்த தெளிவிலே மனநிறைவு பெறுகிறார்கள். மனதை உயிர் மேல் வைத்து பழகும் தியானமோ அசைவற்று நினைவற்றிருக்கும் சாதனையோ பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ தற்சோதனையோ மாத்திரம் தவமல்ல. மனித பிறவியின் பெருநோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் அறநெறிகளை தனது இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் எளிதாக வாழ வைக்கும் உயர்வே தவமாகும். இத்தகைய பண்பாட்டுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளும் பயிற்சி முறைகளே தியானம், தற்சோதனை, உடற்பயிற்சி, அறநெறி விளங்கிக் கொள்ளும் போதனை, வேதாந்த விளக்கங்கள் இவையுமாகும். இவை எல்லாம் வழிகளே. முடிவு அறிவை அறிந்த வேறற வாழ்வாகும் என்று சொல்லுகின்றார். கவியில் சொல்லும் பொழுது அகத்தவத்தின் பயன்கள் என்ற ஒரு தலைப்பில் சொல்லுகிறார். அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் புலன் வென்று ஆட்சியேறும் அறிவின் ஆற்றல் பெருகும். அகன்று விரிந்தாராயும் நுட்பம் ஓங்கும். அறிவு தன்னிலை உணரும். அந்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டிவை தன்னியல்பாய் பெருகும் என்று கவியில் சொல்லுகின்றார்.
இந்த தவம் என்பதை நாம் கற்று நம்மை நான் யார் என்று அறிவதற்கு முயற்சிப்போம். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரேய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.